Hi, hello guys. In this video, ஷார்ட் கன் ஸ்கேர் இந்த மாதிரி தான் கிடைச்சது. ஷார்ட் கன்
சேலஞ்ச் பண்ணிடலாமான்னு யோசிச்சேன். வேணா வேணா, நம்ம M16 கை வச்சிட்டோம். ஸோ M16 வந்து இன்னொரு ஒரு கிளிப் பார்த்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிவு எடுத்தாச்சு. ஸோ இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிருங்க நண்பா. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு M16 எடுத்துரும். கரெக்டாக வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டேடியமில் கம்பல்சரி ஒரு யானி ப்ரோ வந்துடுறாரு. ஒன்னில் ரெண்டு யானி ப்ரோ பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் கிட்டே வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க போட்டிருக்கு. சரி ரைட்டு, ஓகே, வந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு லாபம். ஸோ ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா கார் இருந்தால் தான் தேடி தேடி போய் எனிமே ரஷ் அடிக்க முடியும். ஸோ சும்மா ஓடிக்கிட்டே இருந்தோம் வேலைவாது. ஸோ கார் எடுத்துகிட்டு திரும்பலாம் திரும்பினா ஒயிட் சோகா போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யானி தலைவர் வந்து விட்டார். ஸோ இவரையும் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்குவோம். என்ன ப்ரோ மோஸ்ட்லி யானையாகவே இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ இது வந்து கோல்டு டயரில் ப்ளே பண்ணது தான். ஏன்னா லோ டயரில் தான் இது பண்ண முடியும். ஏஸ் டயரில் போய்ட்டுலாம் இது இந்த சேலஞ்செலாம் மனு வச்சுங்க அடிச்சு பிரித்து குடல் குந்தானெல்லாம் உரிவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபைட் நல்லா இருந்து சவுண்டு கேட்டுச்சு. சரி ரைட்டு பிளேயர் போல அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளேயர் தான். ஸோ பிளேயர் பாருங்கள் பாட்டை எந்த லெவலுக்கு ப்ரோ லெவலுக்கு வெளுத்துக்கிட்டு இருக்கான் பாருங்கள் டபுள் பேரல் வச்சு. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா படப்படன்னு அடித்தேன். இந்த நாயை வந்து நான் பேக்கப்புக்கு மட்டும் இருடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். இது பார்த்தீங்கன்னு வச்சிக்கலாம் அந்த எனிமியோட அதாவது பிளேயரோட கிள்ள வந்து பார்த்தீங்கன்னா அழுத்திவிட்டான். சரி ரைட்டு போங்க பாட்டுக்கிள் தான் இதுலேயும். சரி எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள் உங்களுடைய தலைவரோட டெக்னிக்கை பாருங்கள். இங்கே ஒரு பாட்டு உட்காண்டிருந்தது. ஸோ ஏற்றலாம் நான் போகிறேன். எந்த டயர் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஒரு ஸ்ப்ரேவை பண்ணி ஏகேஎம்மில் தூக்கிட்டான் பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு மிஸ் தான், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கீழே தூக்கிட்டான். நான் தான் கீழே அடிக்கிறேன்னு சொன்னேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கீழே தூக்கிட்டான். வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா அவனுடைய புத்தியை வந்து காட்டிவிட்டான். ஸோ எல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா அப்படியே இந்த இடத்துக்கு வந்தோம். ஸோ பைலட் பிளாஸாக மலை இருக்குல்ல இந்த இடத்துக்கு வந்தோம். ஸோ இங்கே எனிமி இருக்கிறத வந்து பார்த்துட்டோம். ஸோ மேலே எல்லாமே ஓடிக்கிட்டு இருந்தானுங்க. ஸோ ஹெட் எல்லாமே தெரிஞ்சுது. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் பிளேயர் இங்கே தான் இருக்கானுங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி வேறு என்ன சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கன் சேலஞ்சாக இருந்தாலும் சரி, மற்றபடி ஏதாவது வேறு ஏதாவது டேர் கேம் மாதிரி அது மாதிரி அது கொடுத்தாலும் சரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீரியஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எஃபோர்ட் எடுத்து இந்த வீடியோஸ் எல்லாமே மேக் பண்ணி உங்களுக்காக கொடுக்கறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ரெகுலராக கேம் பிளேஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கட்டும் அப்படின்னு தான் போட்டிருக்கேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எனிமையை பார்த்துருக்கேன். நல்லா கச்ச கச்சிட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக போயிட்டு இருக்கேன். இது வந்து டியோ கேம் ப்ளே தான். ஸோ டியோ ஸ்குவாட் அப்படின்னு யாரும் நினச்சிக்க போகிறீங்க, வெறும் டியோ கேம் ப்ளே தான். சரி அதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல போகலான்னு போகும்போது டிஜி யாரையும் அடிச்சுக்கிட்டு இருந்தால் யார் என்னன்னு தெரியல. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயரை பார்க்கவே இல்லை. கடைசியாக அந்த இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா தக்காளி தலையை பார்த்துட்டேன். ஸோ பொட்டி மட்டும் தான் இருந்தது. யாரோட அடிக்கிற அப்படின்னு திரும்பி பார்த்தா தலைவர் இருந்தால் போய்கிட்டு இருந்தாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எய்ம் அசிஸ்ட் வச்சு அடிக்க தான் ட்ரை பண்ணேன். எனக்கு ஹெவியில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. ஸோ அது வேறு விஷயம், விட்டுலாம். இங்கே ஒருத்தர் வந்தான். ஸோ இவனை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டேன், டிஜி அடிச்சிட்டான். சரி இன்னொருத்த எங்கடா அப்படின்னு பார்த்தா பின்னாடியே ரீவை பண்ணிட்டு வந்தான். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஷாட் தான் வாங்கினா இன்னொரு நாலஞ்சு அடி வாங்கினான்னு வச்சிங்கன்னா இவனே செத்துருப்பான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சிக்கலாம் இப்போ தான் சம்பவமே நடக்கும். ஸோ ஒரு கண்ணு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரீலோடுக்கு வந்துச்சு. ஸோ இன்னொரு கண்ணையும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மாறி மாறி அடிச்சிட்டு இருந்தேன். ஸோ இட்டுலாம் வச்சேன். என்ன பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்தான். அவன் வந்து டிஜி ப்ரோ நாக்கு வச்சிட்டான், வேறு லெவல் நாக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா படபடப்பாக ஆகி போச்சு. அவனுக்கு டீமில் ஒரு நாக்கு, என் டீமில் ஒரு நாக்கு. ஸோ ரெண்டு பேரில் யாரா நிற்கிறோம், ஒன் வர்சஸ் ஒன்றா, கடைசி வரைக்கும் பார்த்துக்கலான்னு ஒரு மேலே பார்த்தீங்கன்னா பனி போரே நடந்துட்டு இருந்தது. இது பார்த்தாலும் போக தெரியாதனமாக ஸ்கேட் போர்ட் வேறு ஆன் பண்ணிட்டேன். பிஸ்டல் எடுத்து அடிச்சிடலாம் அப்படின்னா கொஞ்சம் யோசித்தேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தெரியாதனமாக வந்து ஸ்கேட் போர்ட் ஆன் ஆயிடுச்சு. ஸோ நல்ல வேலை பிஸ்டல் எடுத்திருந்தால் சேலஞ்ச் ஏதாவது ஃபெயிலியராக போயிருக்கும், அதாவது சேலஞ்ச் பிரேக் பண்ண மாதிரி ஆயிருந்திருக்கும். நான் வந்து டிஜி ப்ரோ சுடாத அப்படின்னு சொல்லியிருந்தேன், நானே கில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால டிஜி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு எல்லாம் அவரே அழுத்திருப்பார். ஸோ இந்த இடத்துல வந்து ஃப்ளாட் ட்ராப் வந்து கண்டிப்பாக எனிமி வருவானு பார்த்தா அதே மாதிரி எனிமி வந்தானுங்க. ஸோ டிஜி தான் கார் ஓட்டினாப்ல. ஸோ லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டில் லேக் ஆகிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிளி சுட்டு அடித்தேன். டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருந்தேன் நண்பா. இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லபடியாக சாட்டிஸ்ஃபைடாகவே போயிருந்தது. ஸோ இவனை பார்த்தீங்கன்னா டேமேஜ் வச்சோம். பட் இருந்தாலும் டிஜி நாக்கு வச்சிட்டான். இன்னொருத்த எங்கடான்னு பார்த்தா ஃபயரு. ஸோ புள்ளில் எங்கேயோ படுத்துட்டு உட்காந்துருக்கான் போல். எனக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லை எங்கடா இருக்கான் அப்படின்னு தான் தேடிட்டு இருந்தேன். ரெட் கலர் ட்ரெஸ் கடைசியில் பார்த்தா அந்த புள்ளில் இருந்திருக்கான் போல. டிஜி ப்ரோ வந்து அழுத்தி முடிச்சிட்டாரு. சரி ரைட்டு போ, நமக்கு வெறும் டேமேஜ் தான், இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை. அதனால் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேடாக வந்துட்டேன். சரி ரைட்டு கார் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயலாம்னு கிளம்பணும். ஏன்னா ஸ்டேடியத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளை ஸ்ப்ரே வச்சானுங்க. அதனால் கார் எடுத்துகிட்டு ஸ்டேடியத்துக்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தோம். நாங்கள் போகிறோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டியோவே வந்து எங்களுக்கு ஏத்தாப்பில் வந்துருச்சு. ஸோ ஸ்கார் அப்படியே விட்டுட்டோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கண்ணி இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக கவர் எடுத்து ஆகணும். ஸோ கவர் எடுக்கிறேன். ஒரு பீஸ் எகிரி ஓடி வந்தான். ஸோ கரெக்டாக அடிக்கலான்னு பார்த்தா ஆள் ஷாக்குள்ளே போயிட்டாப்ல. ஸோ கரெக்டாக பார்த்து ஒரு அடி அடித்தேன். எது நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சனோ அது பார்த்தீங்கன்னா நடந்து போச்சு. ஸோ இது வரைக்கும் எஸ்டோல்கே யாருக்கிட்டையுமே அடி வாங்கலை. தக்காளி பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட எஸ்டோல்கே அடி வாங்கிட்டேன். ஸோ இதையும் பாருங்கள் நல்லா தெளிவாக. ஸோ நான் வந்து ஷாக்கை விட்டே வெளியில் வந்துட்டேன். ஸோ வால் தான் இருந்தது. ஸோ இருந்தும் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா வெளியில் வந்து நான் நாக்கானே. ஸோ எஸ்டோல்கேவோட பவர் பாருங்கள், எய்ம் 160 எந்த லெவலுக்கு எஸ்டோல்கேக்கு ஏற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ நான் வந்து நாக் ஆகிட்டேன். டிஜி ப்ரோ அவனையும் பார்த்தீங்கன்னா நாக்கு வச்சிட்டான். ஸோ உள்ளே ரீவை பண்ணலான்னு போனேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் டீமேட்டும் வந்துட்டான். நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நான் வந்து ரெண்டாவது இருக்கிற இந்த ஷாக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு வந்தேன். எனிமி பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு பேருமே முன்னாடி முதல் இருக்கிற ஷாக்கில் தான் இருந்தானுங்க. இப்போ பண்ணுவார் பாருங்கள் உங்கள் தலைவர் ஒரு ட்விஸ்ட்டு.
தூக்கி மாடி அந்த ஷாக்குக்கு போடுறேன்னா தக்காளி எம்மேலேயே போட்டான். நான் எப்படா எனிமி போட்டிருப்பான்னு யோசித்தேன். கரெக்டாக ஸ்பெக்டேட் கொடுத்து வந்து பார்க்குறேன், டிகேடி டிஜி மாடியில் செத்துருக்கார் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற நம்மளாலே வந்து பார்த்தீங்கன்னா குளிப்பரிச்ச கணக்காக ஜோலியை முடிச்சிட்டான். ஏடா நான் நல்லா தான்டா ஆடிட்டு இருந்தேன், நல்லா இல்லாமலாம் ஆடிட்டு இருந்தேன், சேலஞ்சு கரெக்டாக தான் பண்ணிட்டு இருந்தேன், மானங்கிட்ட போய் அங்கே மாலி போகிறேன்னு சொல்லி எனக்கு மேலே போட்டுவிட்டு ஜோலியை முடிச்சு விட்டான். ஸோ இன்னும் பாருங்கள், ஒரே ஒரு பீஸ் தான் மக்களை கடைசி விக்ட்ரிக்கு கிட்ட வந்தாச்சு மக்களே. ஸோ நல்லபடியாக கேம் பிளே சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். ஸோ காரு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே வந்துட்டு இருந்தது. சரி ரைட்டு போ, நீயாவது ஆடி சிக்கன் டின்னர் ஆடி அப்படின்னு சொல்லி பண்ணி விட்டாச்சு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம மேலே எப்போயாவது காண்டில் இருப்பாங்க, அதெல்லாம் இந்த சமயத்தில் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது எம் மேலே எந்த ஒரு தப்பு கிடையாது. கடைசியில் தில்வாலை மூமெண்ட் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இவன் ஒரு ஆள் தான். ஸோ இவனு பார்த்தீங்கன்னா எஸ்டோல் கையில் அடித்தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆள் நூபடிய சலா போல் இங்கே வருவான்னு பார்த்துட்டு இருந்தான், அதனால் டிஜி பின்னாடி அடிச்சிட்டான். ஓவரால் பார்த்தீங்கன்னா சிக்கன் டின்னர் வந்து நம்மளுக்கு தான் கிடச்சிருந்தது. ஸோ எம்விபியும் பார்த்தீங்கன்னா நமக்கு தான். நான் சொன்ன மாதிரி கோல்டு ஃபோரில் தான் வந்து விளையாடிருந்தோம். டேமேஜும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக தான் வச்சிருந்தேன். ஸோ அதனால் ஒரே ஒருத்தன் தான். ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா விபி தச்சு விட்டாங்க. எனிவே ஓகே மகளே, இந்த கேம் பிளே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்குங்க. கீப் சப்போர்ட்டிங் அண்ட் லவ் யூ கைஸ்.